சிலன் ஒரு காதல். வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வீடுன்னு இருந்தா யாரும் இல்லாமையா இருப்பாங்க. கொஞ்சம் இருங்க. கல்யாணே, கல்யாணே, என்னங்க யார் வந்திருக்கான்னு பாரு. வரேங்க. யாருன்னு பாக்குறத விட்டுட்டு வேலையா இருக்கிற என்னையே கூப்பிடுவாரு. இங்க நின்று ஏன் முன்னுமுடிச்சுக்கு இருக்க? போய் வாசல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன விஷயம்? வணக்கமா. வணக்கம். நான் கமலாமா வீட்டுல இருந்து வரேன். அவங்க வீட்டு கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். என்னங்க? நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து கணக்கு பிள்ளை வந்திருக்காருங்க. வாங்கயா, உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. சரிம்மா. இவரு நம்ம பண்ணைய பாத்துக்கிற நம்ம கணக்கு பிள்ள மாதிரி இருக்கார்ல. ஆமா, நம்ம கணக்கு பிள்ளை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரா? என்னது, இன்னும் ஆளை காணாம? அட, உங்ககிட்ட கேட்டா உனக்கு என்ன தெரியும்? சரி சரி, நீ போய் தனி கொண்டு போ. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? பெரியம்மா, கல்யாண விஷயமா ஏதோ முக்கியமா உங்கள்கிட்ட பேசணுமா? அதனால ஜமீன் வீட்டுக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு பிரியப்படுறாங்க. நினைக்கிறேன். நான் வேணா அவர் வந்தோடனே கேட்டு சொல்லட்டுமா? இது என்னோட விசிட்டிங் கார்டு. கணக்கு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு வண்டி அனுப்புறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உட்காருங்க, உட்காருங்க. என்கிட்ட ஒண்ணுக்கு மூணு கார் இருக்கு. நான் அதுல வந்துடுறேன். என்ன கிழவே, கார் கணக்கு பாக்குறானா? பிசினஸ் விஷயமா எல்லா காரும் வெளியூர் போயிருக்கு. தண்ணி வந்துருச்சு, வாங்கி குடிங்க. இந்த அப்ப நான் புறப்படுறேங்க. அவர் வந்த உடனே எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா மத்த ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். யார் வரணுங்க? அவரு நம்ம வீட்டு கணக்கு பிள்ளைய சொல்லிக்கிருக்காரு. நீ போ, நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காரு. சாப்பாடு ரெடி பண்ணு. பெரியவரே, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போறோம். இல்லைங்க, நிறைய வேலை இருக்கு. நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். தப்பா நினைக்காதீங்க. அப்ப நான் புறப்படுறேங்க. சரி சரி, வரேங்க. வாங்க வாங்க வாங்க.
நம்ம மாப்பிள்ள வீட்டுல கணக்கு புள்ள கூட சொந்தமா கார் வச்சிருக்காரு. அவன் கார் வச்சிருந்தாலும் வேலைக்காரன் வேலைக்காரன் தான். நம்மள மாதிரி ஆளுகள முதலாளி வர்க்கம். அது சரிங்க, அவர்தான் நீங்க எப்ப வரீங்கன்னு சொன்னா கார் அனுப்புறேன்னு சொன்னாருல்ல, எதுக்கு நீங்க சொந்த கார்ல வரேன்னு சொன்னீங்க? இப்போ காருக்கு எங்க போறது? கல்யாணி ஸ்டேட்டஸ் கல்யாணி ஸ்டேட்டஸ். அவங்க ஊர்ல அவங்க பெரிய ஜமீன் குடும்பமா இருந்தாலும் நாமளும் அவங்களுக்கு சலச்சவங்க இல்லன்னு காட்டணும்ல. சொல்லிட்டீங்க சரி, இப்ப காருக்கு எங்க போறது? ஐயையே, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, சமாளிக்க கத்துக்கணும். இப்ப நடந்துகிட்ட கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சேன்னா 750 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நான். அப்புறம் இப்ப வந்துட்டு போதே காரு, இதெல்லாம் என்ன காரு? அப்ப என்கிட்ட இருக்கும் பாரு, அதை பார்க்க இந்த ஊரே அசந்து போய் என் வீட்டு வாசப்படியில் வந்து நிக்க. ஸ்டேட்டஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் வெளியில போகணும். இல்ல சார், நாகா வந்துட்டு இருக்கான். சரி, அவன் உங்களை பார்க்கத்தான் வர்றான். என்ன ஏட்டையா, அவனுக்காக நான் எதுக்கு வெளியில போகணும்? என்ன விஷயமா என்ன பார்க்கணுமா? அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். அவன் எந்த விஷயமே வந்தாலும் அது வில்லங்கமா தான் இருக்கும். அதுக்காகத்தான் சார் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அவன் எந்த விஷயமா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வர சொல்லுங்க ஏட்டையா, பார்த்துக்கிறேன். என்ன முருகா? கடவுளே ஆனாலும் காக்க வச்சா இந்த நாகாவுக்கு பிடிக்காது. தெரியும் இல்ல முருகா, இத உங்க சார்கிட்ட சொல்ல மாட்டியா? உக்காருங்கண்ண. நீ கொஞ்சம் வெளியேறு. சரிண்ணா. குமார் ஐபிஎஸ். பேர் பிரகாசமா தான் இருக்கு. இந்த நாகாவோட பார்வை பட்டுருச்சு, இனிமே ரொம்ப பிரகாசமா இருக்கும். தம்பி, கேள்விப்பட்டேன், யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் உயிரை காப்பாத்திட்டீங்களாமே, சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட யாருன்னு தெரியாம அடிச்சிங்க போல இருக்கு. தப்பு செய்கிறவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் என்னோட ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். அவன் யார், அவன் குலம் கோத்திரம் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் பண்ணது சட்டப்படி தப்பு, அதான் அடித்தான். தம்பி, நீங்கள் அடித்தது யாரை தெரியுமா? இந்த நாகாவோட தம்பியை.